கீமோதெரப்பி வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். கீமோதெரப்பி வந்து உடம்புக்கு வந்து நியூட்ரிஷன் நிறைய தேவைப்படும், எனர்ஜி நிறைய தேவைப்படும். அதனால் வந்து சாப்பாடு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்டாகவும் நல்ல கலரிஸ் உள்ள சாப்பாடாகவும் சாப்பிட்டுக்கணும். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு பெருசாக எதுவும் கிடையாது. வாய்ப்புண்ணு மியூக்கோசைட்டிஸ் அதெல்லாம் இருக்கிறனால காரமான உணவுகளும் எண்ணெய் ஜாஸ்தி உள்ள உணவுகளும் வேணால் தவிர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஹைஜீனிக் ஃபுட்டாகவே சாப்பிட்றது நல்லது. தண்ணியும் நிறைய ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் நம்ம இன்டேக் எடுத்துக்கணும். அதே மாதிரி கீமோ வந்து கவுண்ட்ஸ் கம்மியாக ஆகிற டைம் வந்து 7th to 12th day வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அந்த டைம் தான் நமக்கு கவுண்ட்ஸ் கம்மியாகும். அப்படி இருக்கப்போ வந்து வெளியில் அடிக்கடி போகிறது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்மளை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யணும். வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க கூட ரொம்ப சேராமல் அந்த டைம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி கீமோதெரப்பினால் பெருசாக நம்ம வாழ்வியலில் எதுவும் மாற்றிக்க தேவையில்லை. நார்மலான ட்ரீட்மெண்ட் நார்மலாக முடிஞ்சிடும்.